வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இன்னைக்கு நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு 2 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு லைட்டா வறுத்து சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இப்போ அரிசி பருப்பை நல்லா கழுவிட்டு 15 நிமிஷம் நம்ம ஊற விட்டலாம். அடுத்து ஒரு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டு நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம். மிளகு பொரிஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம். அடுத்து தேவையான அளவு முந்திரி பருப்பு, 1 சின்ன துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். காரத்துக்கு 1 பச்சை மிளகாய், கொடிய கொஞ்சம் பெருங்காயத்தூள். அடுத்து 2 கொத்து வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம். அடுத்து பொங்கலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 6 கப் சேர்த்துருக்கோம். 1 கப் வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி பருப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 4-5 விசில் விட்டுக்கலாம். 4-5 விசில் விட்ட பிறகு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கணும்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.